www.cinemanew.in. கள்ளத்தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சனையால் ஆள்மாறி கொலை செய்த குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள கோயம்பேடு சந்தையில் வியாபாரம் செய்து வந்தவர் சசிகுமார். இவர் கடந்த திங்கட்கிழமை தனது அறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். போலீஸ் நடத்திய விசாரணையில் சிவகுமாருடன் தங்கியிருந்த பழனிசாமி என்பவர் சரண்யா என்ற பெண்ணுடன் கள்ளத்தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. இதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பழனிசாமியை கொலை செய்து வந்த சரண்யாவின் கணவர் சிவபெருமாள் மற்றும் டேவிட் ஆகியோர் தவறுதலாக சசிகுமாரை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டது தெரியவந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த சிவபெருமாள் மற்றும் டேவிட் ஆகிய இருவரையும் பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்தனர். இதில் சென்னையிலிருந்து தப்பிச் சென்று திருச்சியில் தலைமறைவாக இருந்த இருவரையும் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.